शिवाग्मूर्तिपर्यन्ताः सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। शुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। यद्ययम् हि कवितार्किकसिंहः नाभविष्यति ह भुव्यवतीर्णः। तर्हि बाह्यकुदृष्टिपक्षैः मेदिनी परिवृता ह्य भविष्यति। சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் இரண்டாவது அங்கம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த இரண்டாவது அங்கத்திலே ராஜா சிஷ்யனாக வாதத்திற்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கின்றார். எப்படியெல்லாம் வாதம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி இப்பொழுது ராஜா சொல்லுகிறார். பரிசுன நிகமாந்த பாரதியும் பரிகர பாக்கியஜனேன சங்கமம் என்பதாக. நீ எப்பவும் வேதாந்தத்தை நன்னா அபியாசம் பண்ணணும், எப்பவும் வேதாந்தத்தை தெரிஞ்சுக்கணும். பரிகர பாக்கியஜனேன சங்கமம் என்பதாக சொன்னார். வேதத்துக்கு புறம்பாக வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களோட சேருவதையே விட்டுவிட வேண்டும் என்பதாக சொல்லி சொல்றார். இந்த காட்டில் முக்கியமான விஷயம் ஒன்னு சொல்ற, பரிசர நியமேன சஜ்ஜனானையும் பரிபவ பாக்கியம் கண் விரோதினா அப்படின்னார். சத்துக்களுக்கு நீங்க பணிவிடை செய்ய வேண்டும், வேதத்துக்கு புறம்பாக பேசுபவர்கள் எல்லாம் நீ விட்டுட்டு அவளுக்கு நீங்க ஒன்னும் எதுவும் பண்ண வேண்டாம், இவளை பரிபவப்படுத்தவே பண்ணணும் என்பதாக எல்லாம் சொல்லி சொல்ற. இதெல்லாம் கேட்டுட்டே இருக்காரு. ஆச்சாரியனும் பக்கத்துல இருந்துட்டு இருக்க அப்ப ஆச்சாரியர் சொல்ற, ஆயுஷ்மன் அவகிதமனாக சொல்லணும், தீர்காயுஷ்மான் நல்லபடியா அந்த குழந்தை இவரை பார்த்து வாதத்தை பார்த்து சொல்ற, சிஷ்யனை பார்த்து சொல்ற, சொல்றதெல்லாம் ராஜா சொல்றதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா, இதெல்லாம் நீ ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட நீ கேளு என்பதாக சொல்ற. மகானயம் பிரசாதா என்கிறார் சிஷ்யர். இது ரொம்ப சந்தோஷம், இது எனக்கு பாக்கியம், இப்படி யார் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் அட்வைஸ் பண்ண போறா என்பதாக சிஷ்யர் சொல்ற. மறுபடியும் ராஜா சொல்ற, பிரம்மன் பிரமாண பதவி பிரஷ்ட பிரதானார்த்த விமர்தனை தலி புலாக நேத்தியைவ நிவர்த்தியாக பிரதிவாதினா. இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன் நான் உனக்கு. வாதம் பண்றோம், வாதம் பண்ணச்சே அவளுடைய பட்சம் சரியில்லைன்றத நாம சொல்லணும். நம்மளுடைய பட்சம்தான் வேதத்துல சொல்லி இருக்கிறதுக்கு ஏற்றதாக அமைந்திருக்குன்றத நாம தீர்மானம் பண்ணணும். ஒரு பட்சம் சரியில்லைன்னு சொல்றதுக்கு அதுல மொத்தத்தையும் எடுத்துட்டு ஒவ்வொன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏதேனும் முக்கியமான சிலதை எடுத்துட்டு அதெல்லாம் சரியில்லாததுனால அந்த பட்சம் மொத்தம் சரியில்லைன்னு சொன்னாலே போறோம். ஆகையால சொல்ற, ஒரு சாதம் கொதிச்சுட்டு இருக்கு, இது சாதம் பதமாயிடுதான்னு பாக்கிறதுக்கு அந்த பாண்டத்துல இருக்கிற மொத்த சாத்தியமா அமைக்க அமைக்க பார்க்க போறோம் இல்ல? ஒரு சாதத்தை எடுத்துட்டு அந்த சாதம் சரியா இருக்கான்னு சொல்லி கையால அமைக்கி பார்த்தோம்னாக்க அது பதமா இருந்துன்னா எல்லாம் பதமா இருக்குன்னு சொல்ல போறோம். அதே மாதிரி அவளுடைய பட்சத்துல ஒரு தலைப்புலாக்கன் நியாயம்னு சொல்லுவா. ஒரு சாதம் மாதிரி ஒரு அம்சத்தை எடுத்துட்டு அந்த அம்சத்துல எப்படி ஏற்புடையதாக இல்லைன்றத நம்ம நன்னா காண்பிச்சிட்டோமானாக்க இதே மாதிரிதான் எல்லாம் இருக்கும்ன்றது தெரிஞ்சு போயிட போறது. ஆகையால ஒவ்வொரு பட்சத்தை அதுக்கோசரம் ஒவ்வொன்னையும் சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை என்பதாக ராஜா சிஷ்யருக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு. பிரமாண பதவி பிரஷ்ட பிரதானார்த்த விமர்தனை பிரதானார்த்த விமர்தனை. ஒரு மதம்னாக்கா அந்த மதத்துல பிரதானமான முக்கியமான கொள்கை என்னன்றது தெரியும். அந்த முக்கியமான கொள்கையை மாத்திரம் எடுத்துட்டு அதனுடைய விமர்சனம்னா அதை நசிப்பிக்கிறது, அதை நசிப்பிக்கிறதாவது
அது ஏற்புடையதாக இல்லை, அது வேதத்துக்கு புறம்பாக இருக்கு. வேதத்தை ஒத்துண்டாலும் ஒத்துக்காட்டாலும் எப்படி இருந்தாலும் உன்னுடைய பற்றம்ன்றது ஏற்புடையதாக இல்லை என்பதை நாம தெளிவுபடுத்தணும். ஸ்தாலி புலாக்க நித்தியவ நிவர்த்தியாகா பிரதிவாதினஹா. இந்த ஸ்தாலி புலாக்க ஒரு பான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்லுவது போல, இந்த ஸ்தாலி புலாக்க நீத்தினால நாம எதிரிகளெல்லாம் நாம தவிர்க்க வேண்டும் என்பதாக சொன்னார். நகல் வக்கீலமபி நிகிருஷ்யதே சுவர்ண கண்டக வர்ண நிஷ்கரிஷாய. ஒருத்தங்கிருந்து கொண்டு கொடுக்குறான், கொண்டு கொடுக்கச்சே ஒரு கட்டி அது மஞ்சளா இருக்கு, ஒரு லோகத்தை கொண்டு கொடுக்குறான். இது தங்கமா தங்கம் இல்லையா என்று தெரிவிக்கணும்னு சொன்னாக்க, இது மொத்தத்தையுமா பார்ப்பா, ஒரு ஓரத்துல உரசி பார்த்தோம்னாக்கா இது தங்கமா தங்கம் இல்லையான்றது தெரிஞ்சு போயிடும். அந்த மாதிரிதான் நாமளும் பண்ணணும் என்பதாக சொல்ற. அப்போ இத ராஜா உபதேசம் பண்ண உடனே சிஷ்ய சொல்ற, யதா திசதி மகாராஜா ததகம் சந்துக்ஷயாமி கதா சமர சன்னாகாய கௌதஸ்குதான். ராஜா எப்படி நியமிக்கிறாரோ அதே மாதிரி நான் பண்றேன். ராஜாவனுடைய உத்தரப்படி இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கௌதஸ்குதான்னு. கௌதஸ்குதான்னாக்க அது எதனால அது எதனால அது எதனாலன்னு மேல மேல கேள்வி கேள்வி கேட்டுட்டே இருக்கிறவா, ஏன் ஏன்னு கேட்டு இருக்கிறா இருக்காள். அப்படி ஏன் ஏன்னு கேள்வி கேட்கிறவாளாக இருந்துட்டு இருக்கிற பிரதிவாதிகளை நாம் வாத போர்ல முனைவதற்காக நான் வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு அவள் எல்லாம் வந்து துவம்சம் பண்றதுக்கு சித்தமா இருந்துட்டு இருக்கேன் நானு என்பதாக சொல்ற. யதாதிசதி மகாராஜா ததகம் சந்துக்ஷயாமி கதா சமர சன்னாகாய கௌதஸ்குதான். அப்புறம் கொஞ்சம் உறக்க சொல்றாரா, இது வரைக்கும் சாதாரணமா பேசிட்டு இருந்துட்டும், ஜயதி சகல வித்யா வாகினி ஜன்மசைல ஜதிபத பரிவருத்தி ஸ்ராந்த விஸ்ராந்தி சாக்கி நிகில குமதி மாயா சர்வரி பாலசூர்யா நிகம ஜலதி வேல பூர்ணச்சந்திரோ யதீந்திர. எம்பெருமானாருடைய சிறப்ப சொல்ற, தன்னுடைய ஆச்சாரியன் சிஷ்யன் ஆச்சாரியனாக இருந்து இருக்கிற சன்னியாசி ரூபத்துல எழுதி இருக்கிற ஆச்சாரியனுடைய சிறப்ப சொல்ற. அங்க ஆச்சாரியன் எதிரியே இருந்துட்டு இருக்க அவரை பத்தி ஸ்தோத்திரம் பண்றார் அவர். அப்ப ஸ்தோத்திரம் பண்ணச்சே இவருக்கே குரல் தானா ஏறி போயிருந்தான். பிரத்யக்ஷே குரவஸ்து பரோக்ஷே மித்ரபாந்தவாக என்பதாக சொல்லிருக்கு. பிரத்யக்ஷே குரவஸ்து நேர்லயே ஸ்தோத்திரம் பண்ணலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம். பரோக்ஷே மித்ரபாந்தவாக நண்பர்களையும் நம்ம உறவினர்களையும் அவ நல்லதே பண்ணிருப்பா இருந்தாலும் கூட அவளுடைய மறைவுல அவ நேர்ல அவளை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாதான். நேர்ல ஸ்தோத்திரம் பண்ணா அவளுக்கு வேற மாதிரி எண்ணம் வந்துருமா. ஆகையால பரோட்சே மித்ரபாந்தவாக அப்படின்ற பிரத்யத்திலயோ பரோட்சத்திலயோ எப்பவுமே மனைவிய ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாதோ. இப்ப இந்த காலத்துல அதுதான் விபரீதமா இருந்துட்டு இருக்கு. அடுத்தது இந்த டாபிக்ல இருந்து போயிடுவோம். ஆகையால இப்ப இத மாத்திரம் பார்ப்போம். ஜயதி சகல வித்யா வாகினி ஜென்மசைல ஜனிபத பரிவிருத்தி ஸ்ராந்த விஸ்ராந்தி சாகி நிகில குமதி மாயா சர்வரி பாலசூன்யா நிகம ஜலதி வேலா பூர்ணச்சந்திரோயதீந்திர. எம்பெருமானார் எப்படிப்பட்டவராக இருந்திருக்க, ஒரு மலையாக இருந்திருக்கார், ஒரு மரமாக இருந்திருக்கார், ஒரு பால இளம் சூரியனாக இருந்திருக்கார், ஒரு பூர்ண சந்திரனாக இருந்திருக்காராம் எம்பெருமானார். இந்த ஸ்லோகத்துக்கு இந்த ஸ்லோகம் எதிராஜ சப்தத்திலையும் வருது. எதிராஜ சப்தத்தில வந்து அது அதுக்கு வியாக்கியானம் நிறைய பேர் எழுதியிருக்கா. அதுல கூத்தப்பாக்கம் நீலமேகாச்சார் சுவாமின்னு பெரிய பண்டித அந்த சுவாமி சம்ஸ்கிருதத்துல ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்க. அற்புதமான வியாக்கியானம் அந்த வியாக்கியானம். அத சொன்னவனா இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு இன்னி ஒரு மணி காலமும் போறாது. அவ்வளவு விஷயத்த அது எழுதியிருக்க, அதுவும் சரளமா எழுதியிருக்க. அதுல இருந்து சில விஷயங்களை இங்கு நான் விஞ்ஞாபனம் பண்றேன்.
ஜயதி சகல வித்யா வாகினி ஜன்மசேலா. சகல வித்யா, எல்லா வித்தியகளும் நதிகளா ரூபணம் பண்ற அந்த வித்தியெல்லாம் எங்க உண்டாகும்? மலையிலேருந்து. நதிகள்லாம் எங்கேருந்து உண்டாகும்னா, நதிகள்லாம் மலையிலேருந்து தான் உண்டாகும். ஆகையால இப்ப கங்கா நதி எங்கேருந்து உண்டாச்சு, காவிரி நதி எங்கேருந்து உண்டாச்சுன்னாக்க எல்லாம் மலையிலேருந்து தான் உண்டாருது. அந்த மலையாக இருந்துட்டு இருக்கார் எம்பெருமானார் அப்படின்னு சொல்றார். இந்த நதிக்கும் வித்யக்கும் எப்படி ஒரு சாமியம் இருக்கு, ஒத்துமை இருக்கு அப்படின்னா, நதிகள்லாம் தாபத்தையும் பாபத்தையும் போக்கடிக்க கூடியதாக இருந்துருக்கு. கங்கையில போய் தீர்த்தாமண்ணமானா நம்மளுடைய தாபம் தேர்றது, அதோட மாத்திரம் இல்ல நம்மளுடைய பாபமும் போறது. வித்யா என்ன பண்ணும் அப்படின்னா, அதுவும் நம்மளுடைய தாபத்தையும் போக்கடிக்கும் பாபத்தையும் போக்கடிக்கும். பிரம்ம வித்யாக இருந்துருக்கு. நதிகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு ஜீவனத்தை கொடுக்கறது. வித்யா என்ன பண்றது, இன்னும் ஒருபடி மேல போறது, உஜ்ஜீவனத்தை கொடுக்கறது. ஜீவனம்ன்றது அந்த ஒரு பிழைப்பு, அந்த சமயத்துல இருக்கக்கூடிய ஒரு பிழைப்பை கொடுக்கறதாக இருந்துருக்கு. உஜ்ஜீவனம்ன்றது மேம்பட்ட ஒரு ஜீவனம். எப்படி வேணா இருக்கிறதுன்றது வேற விஷயம், இப்படிதானே இருக்கணும்ன்றது சிறப்பா இருக்கிறது பண்றது இருக்க வித்யன்றது. நதி என்ன பண்ணும் அப்படின்னா, ரெண்டு கரைகளுக்கு நடுவுல பிரவகிக்கும். வித்ய என்ன பண்ணோம்னா, பிரமாணம் தர்க்கம் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல. பிரமாணம் என்ன பிரமாணம், சப்த பிரமாணம். வேதத்துல சொல்லிருக்கிறதெல்லாம் பிரமாணம், அது ஒரு பக்கம். இன்னொன்னு தர்க்கம், லாஜிக்கல் ரீசனிங். இது ரெண்டுத்தையும் தாண்டாத போகுமா. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நதிகள்லாம் எல்லா இடத்துலயும் நதியில போய் இறங்கி குளிக்க முடியாது. ஒரு கரை இருக்கும், அந்த கரையினாலதான் கரையில இறங்கி படித்தறையில தான் இறங்கி தீர்த்தம் ஆட முடியும். அதே மாதிரி வித்யையும் நாமளெல்லாம் வாசிக்க முடியாது, ஆச்சாரியர் குருமுகமாக நாம தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, நதி என்ன பண்ணோம்னா, எப்பவுமே ஒரு கிளை நதியா இருந்தா பெரிய நதியில சேர்ந்தோ எப்படியோ ஒரு பிரகாரமா போய் கடைசியில அல்டிமேட்டா சமுத்திரத்துல போய் சேரும். அதே மாதிரி வித்ய என்ன பண்ணோம்னா, இது நேரையோ இல்லைன்னாக்க பரம்பரையாவோ சாட்சாத் பரபிரம்மத்தை தான் அதை தெரியப்படுத்தும். அந்த பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகமானதாக இருந்துருக்கதாக இருக்கும் வித்யா. நதி என்ன பண்ணும், பயிரெல்லாம் வளர்க்கறதுக்காக லோகம் மொத்தம் யோகக்ஷேமத்தை எல்லாம் கொடுக்கும். என்ன, நதியில ஜலம் போனாதான் எல்லா இடத்துலயும் பயிர் விளையும், அது லோகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை உண்டு பண்ணதாக இருக்கும் நதி. வித்யா பிரச்சாரம், இந்த பிரம்ம வித்யை எல்லாரும் தெரிஞ்சின்றாங்கனாக்க ஞானாபிவிருத்தி ஏற்படும். அந்த ஞானாபிவிருத்தி ஏற்பட்டதுனாக்க, மெய்ஞானம் ஏற்பட்டிருந்ததுனாக்க, பொய் ஞானமாக இருந்திருக்கிற இருள் போயிடும். ஆகையால லோகத்துக்கு யோகக்ஷேமத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிறது இந்த வித்யை. நதி என்ன பண்ணும், இப்படி எத்தனையோ சொல்லி சொல்லும் போலாம். இவர் அழகா சொல்லிட்டு போறார் சுவாமி, கூத்தபாக்கும் சுவாமி. இந்த நதிக்கும் வித்யக்கும் இப்படி ஒரு சமானமா ஒரு சாமியம் இருந்துட்டு இருக்கு. இந்த நதியெல்லாம் எங்கேருந்து உற்பத்தி ஆறுதுன்னாக்க, உயரமாக இருந்துருக்க மலையிலேருந்து உற்பத்தி ஆறுது. அதே மாதிரி எல்லா வித்யகளுக்கும் ஜன்மதாத்தா பிறப்பிடமாக இருந்துட்டு இருக்கிறது. எல்லார காட்டிலும் மிகச்சிறந்தவராக இருந்துருக்கிற சீபாஷ்யக்காரர் என்பதாக சொல்ற, அது மலைன்னு சொல்லிட்டார் சீபாஷ்யக்காரர். மலையை யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது, அசைக்க முடியாது, அந்த மாதிரிதான் சீபாஷ்யக்காரரும். ஆகையால அவரை சொல்லச்சு, ஜயதி சகல வித்யா வாகினி ஜன்மசைலா. இந்த பாஷ்யக்காரரை சொல்லச்சையே சுவாமிக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறதாம். அந்த சந்தோஷத்தினால உறக்க சொல்றான் அவருக்குன்னா, நமக்கே ஒரு சந்தோஷம் ஏற்படுறது இந்த ஸ்லோகத்தை சொல்லச்சேயே. ஜனிபத பரிவிருத்தி ஸ்ராந்த விஸ்ராந்தி சாகின். பெருமானார் ஒரு மரமா இருந்திருக்கார் அப்படின்னு சொல்ற. ஜனிபத பரிவிருத்தி ஸ்ராந்த விஸ்ராந்தி சாகின். இந்த மரத்தினுடைய செயல் என்ன, நல்ல களைகளோடையும்
நல்லா பெருசா இருக்கு மரம், நிறைய நிழல் கொடுக்கறது. அப்போ அந்த வழியில வெயில்ல நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கா, அதெல்லாம் இளைப்பாறுவதற்கு இடமாக இருந்துட்டு இருக்கு. அது பார்க்கணும். அந்த காலத்துலாம் நான் பார்த்துருக்கு, இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்திருக்கேன், அங்கங்க ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துக்கு கீழே தான் பஸ் ஸ்டாப்பே இருக்கும், ஸ்டாப்பிங் இருக்கும். அங்க சமதாங்கி கல் இருக்கும், அங்கேருந்து மூட்டையை எடுத்து வச்சோமானாக்கா எனக்கு ஒரு பெரிய கல் ஒன்று இருக்கும், அதுக்கு சமதாங்கின்னு பேருக்கு ரெண்டு கல்லு நிற்கி, அதுக்கு மேலே ஒரு கல் இருக்கும், அந்த கல் மேலே நம்ம மூட்டையை வச்சு விட்றது, அதை அப்படியே தலையில் ஏற்றிக்கலாம். கீழேந்து மூட்டையை ஏற்றுறதுன்றது கஷ்டமாக இருக்கும். இப்படிலாம் இருக்கும் அந்த காலத்தில். அப்படி நடந்து போறவாளுக்கு ஒரு சிரமத்தை போக்கடிக்க கூடியதாக இருந்துருக்கிறது அந்த மரம் அப்படின்றத சொல்றேன். இந்த மரம் எங்க எப்படி இருக்கு தெரியுமா, மரம் வந்து மலை மேல இருந்துருக்கு, மலை மேல இருந்துருக்கு, நிறைய கலகளோடு இருந்துருக்கு. மலையில மாத்திரமில்ல, பூமி பரியந்தம் அங்கேந்து கீழே தாழ்வரை பரியந்தம் அதனுடைய நிழல் இருந்துருக்கான். ஆகையால இந்த விசிராந்திக்காக எப்படி மரங்கள்லாம் நிழலை கொடுக்கறதோ அந்த மாதிரி சிபாஷ்யக்காரர் என்ன பண்றாருன்னா, ஜனிபத பரிவிருத்தி பரிவிருத்தி சிராந்த விசிராந்தி சாகி. ஜனிபத பரிவிருத்தி, பிறக்கிறது இறக்கிறது, பிறக்கிறது இறக்கிறது, இதுலயே சுத்தி 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 வந்துட்டு இருக்கோம். நம்ப புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம், இதுதான் நம்மளுடைய செயலாக இருந்தது. இப்படி இருக்கிறவாளுக்கு இளைப்பாறுவதற்கு ஒரு வழியாக இருந்துட்டு இருக்கான். இப்படி சாந்தாளாக இருந்துட்டு இருக்கவாளுக்கு சிரமம், சிரம பரிசீலனம் என்ன பண்றது. அப்ப இனிமே மரணம் இல்லாத இருக்கிறதுக்கு வழிய சொல்லக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. அப்ப இந்த ஜென்மத்தோட உனக்கு போயிடும்பா, விசாரப்படாதுன்றதுக்கு அந்த வழிய காண்பிச்சு இளைப்பாறுவதற்கு ஸ்தானமாக இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு. பாஷ்யக்காரத்துல எப்படிப்பட்டவராக இருக்குன்னு, இது மரத்துக்கும் பாஷ்யக்காரருக்கும் உண்டான சாமியங்கள். இந்த பூமியில அந்த வேர் நல்லா ஊனி இருந்துட்டு இருக்கும், நல்லா வேர் ஊறி ஊனி இருக்கிற மரம் தான் எல்லாம் பல சாக்கைகளோட எல்லா இடத்துலயும் பறந்து இருக்கும். அந்த மாதிரி ஸ்ரீபாஷ்யக்காரரும் தக்குலோத்பன்னராக இருந்துட்டு இருக்க. அதோட மாத்திரம் இல்ல, இது சாக்கைகள் அதனுடைய கிளைகள்லாம் எல்லா பக்கத்திலயும் எல்லா திக்கிலையும் பரவி இருந்துட்டு இருக்கு. ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு கிளைகளாக இருந்துட்டு இருக்கவா அவளுடைய சிஷ்யர்கள், அந்த சிஷ்யர்கள் அந்த எல்லா பக்கத்திலையும் இருந்து ஸ்ரீபாஷ்யக்காரருடைய மதத்தை திருவுள்ளத்தை எல்லா இடத்திலையும் பரப்புவராக இருந்துட்டு இருக்காளாம். ஒரு மரம் இருந்ததுன்னா அது இலை பழம் நிழல் அப்படின்னு எல்லாம், அது தவிர அதனுடைய வேறு அது மாத்திரமில்ல, அதனுடைய மரத்துல இருக்கிற ஒரு ஓடு மாதிரி இருந்துட்டு இருக்கமே அது முதற்கொண்டு எல்லாமே உபயோகப்படும், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. அந்த பட்டை முதற்கொண்டு உபயோகப்படுற மாதிரி எம்பெருமா, அதாவது அந்த மரம் முழுக்க முழுக்க தனக்காக இல்லை, பிறருக்காகவே அந்த மரம் இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரிதான் எம்பெருமானாரம், அவர் எல்லாருக்கும் பஞ்ச சம்ஸ்காராதிகள் பண்ணி வித்தியை உபதேசம் பண்ணி குணங்கள் நல்ல குணத்தை ஏற்படுத்தி எம்பெருமானுடைய திருவடியில சரணாகதி, எம்பெருமானுடைய திருவடியில சரணாகதி பண்ண வச்சு இப்படி எல்லா பிரகாரத்தினாலையும் எம்பெருமானாருடைய அவதாரம்ன்றது தனக்காக இல்லை, லோகோபகாரார்த்தமாகவே இருந்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்ற. இன்னொரு விஷயம் பார்க்கணும், மரம் என்ன பண்ணும், அது வெயில்ல நிற்கும், எல்லாருக்கும் நிழல கொடுக்கும். அந்த மாதிரி எம்பெருமானார் என்ன பண்ற, அவருக்கு எத்தனையோ துன்புறுத்தல் எவ்வளவோ அத்தனை கஷ்டங்களையும் சகிச்சுண்டு லோகத்துக்கு உபகாரம் பண்ணினவர். இங்க ஸ்ரீரங்கத்துல கஷ்டம் வந்தது அப்படின்னு திருநாராயணபுரம் போறார், மேற்கு தேசத்துக்கு மேல தேசத்துக்கு போறாருனாக்க இவர் எங்க போறாரு, அங்க இருக்கிறவாளுக்கு எல்லாம் உஜீவனத்தை ஏற்படுத்துற. ஆகையால இவருடைய கஷ்டத்தை பத்தியே அவர் பாக்குறது இல்லையா, அது ஒண்ணு. இன்னொன்னு,
மகன் என்ன பண்ணும்னா, அதை வெற்றவனா இருந்தான்னா கூட, அதுல இருக்கிற கலையெல்லாம் வெற்றவனா இருந்தான்னா கூட, அவனுக்கும் நழல கொடுக்கும். பாஷ்யக்காரர் என்ன பண்ணுவார்னா, யாதவ பிரகாசர் மாதிரி இவரையே பழிக்கிறவராக இருந்தாலும் கூட அவருக்கும் நழல கொடுத்து அவளையும் தன் வழியில சேர்த்துக்கிறவராக இருந்திருக்கார் பாஷ்யக்காரர். அதாவது ஒரு மரத்துக்கு வேர்ல தண்ணி பாய்ச்சினாக்க போருமா, அது நல்லா வளர்ந்து போயிடுமா. அதே மாதிரி பாஷ்யக்காரருடைய திருவழியை நாம பரிச்சரியை பண்ணுமானா போருமா, நமக்கு சகல எல்லா பலமும் நமக்கு கிடைச்சிடுமா. இது என்ன பண்றது, மரம் என்ன பண்றதுன்னா, இங்கிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வரவாளுக்கு அங்க வந்தா அது நிழலை கொடுக்கறது. நிழலை கொடுக்கறதுக்கு மாத்திரமில்ல, நல்லா புஷ்பிச்சிருக்கிறதுனால சுகந்தம் நல்ல வாசனை வீசுறது. அதோட மாத்திரமில்ல, நல்ல பழங்கள்லாம் பழுத்து தொங்குறது. அவளுக்கு பசியா இருந்ததுன்னா அந்த பழத்தையும் சாப்பிட வைக்கிறது. திபாஷகர் என்ன பண்றாருன்னா, எல்லாருக்கும் ஆசிரியமாக இருந்திருக்க, அதோட இல்ல அவளுடைய தாபத்தை போக்கடிக்கிற, தாபத்தை போக்கடிக்கிறதோட மாத்திரமில்ல பிரம்மானந்தத்தை உண்டு பண்றாராம், சந்தோஷத்தை உண்டு பண்ற. இந்த கல்பவருஷம் என்ன பண்ணும்னா, யாரெல்லாம் அவர் ஆசிரியிக்கிறார், அந்த கல்பவருஷத்தை அண்டுகிறார் அணுகுகிறார்களோ அவளுக்கு வேண்டிய பலன்லாம் கொடுக்கறதாம். எம்பெருமானாரும் எல்லா பலனையும் கொடுக்கிறாராம். மரத்து நுனியில மலை மேல மரம் நிக்கும், மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி மரம் இருந்துனாக்கா அது மலையெல்லாம் நிழல் கொடுக்கும். அதோட மாத்திரமில்ல பூத்தல பர்யந்தமாக இருந்திருக்கிற நிழல கொடுக்கிறோம். ஆகையால அந்த மரத்துல எத்தனையோ பிராணிகள்லாம் உட்காந்து சுகத்தை அனுபவிக்கும். அதே மாதிரி எம்பெருமானாரும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு அந்த இந்த இடத்துல மலையா இருந்திருக்கிறது பகவான், அந்த பகவானை ஆசிரியிச்சு ரூட மூலராக இருந்திருக்கிற மரமாக இருந்திருக்க, அவரோட கூட அந்த அதுல போனோம்னா இந்த மரத்துல நாமோ நம்ம சேர்ந்தவர்கள்னு சொல்லி எல்லாரும் அந்த எம்பெருமானாருடைய கிருபைக்கு பாத்திரம் ஆயிட்டோம்னாக்க எல்லாருமே மோட்சத்தை அடைவர்களாக இருந்திருக்க. இப்படி இந்த மரமாக மரத்து மேல, அதாவது மலை மேல இருக்கிற மரமாக பாஷ்யக்காரர் இருக்கிறதாக ஒரு ரூபணம் பண்ணி அனுபவிக்கிறார். ஜனிபத பரிவிருத்தி சாந்த விசிராந்தி சாகி நிகில குமதி மாயா சர்வரி பாலசூரியா. சுவாமியினுடைய அனுபவத்தை பார்க்கணும், எப்படிப்பட்ட அனுபவம்ன்றதை பார்க்கணும். அடுத்த ஸ்டேஜ், ஒரு மலை, மலை மேல மரம், மரத்து மேல மரத்துல பார்த்தோம்னா அப்பதான் சூரியோதயம் ஆறுது, இளம் சூரியனா. நிகில குமதி மாஜா சர்வரி பாலசூரியா. சிபாஷ்யகாரர் எல்லா வித்தைக்கும் உற்பத்தி ஸ்தானமாக இருந்திருக்கிற மலைய மாத்திரமாக இல்ல, இல்ல எல்லாருக்கும் இந்த சம்சாரத்துல உயர்ந்திருக்கவாளுக்கு வரக்கூடிய தாபத்தை போக்கடிக்கிற மரமாக மாத்திரம் இல்ல, அந்த மலைக்கு மேல இருந்திருக்கிற சூரியனாகவும் பால சூரியனாகவும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார் என்பதாக சொல்ற. இந்த சூரியனுக்கும் சிபாஷ்யக்காரருக்கும் பலவிதமான ஒரு ஒரு சாமியம் இருக்கு, ஒற்றுமை இருந்திருக்கு. அதை பார்க்கணும். பால சூரியன், சூரியன் உதிச்ச மாத்திரத்தினால எல்லா இருட்டு மொத்தம் இருந்த இடம் தெரியாத போயிடுறதான், தானே போயிடுறதான். அந்த மாதிரி பாஷ்யக்காரர் அவதாரம் பண்ணின மாத்திரத்தினாலேயே நிகில குமதிகள், இந்த மாயா ஜாலம், இவளுடைய மாயா ஜாலம்லாம் தானா போயிடுறதுதான். வேதாந்தத்துக்கு அபார்த்தங்களை பொய் அர்த்தங்களை சொல்றவாள், அவளுடைய ஜாலம்லாம் அப்படியே தானா போயிடுறதான் அப்படின்னார். இது ஒண்ணு. இன்னொன்னு பார்க்கணும், இது எங்க இருந்துருக்கு, சூரியோதயம் எங்க ஆறுது, மலை, மலை மேல வந்து ஒரு விருட்சம், அந்த விருட்சத்துக்கு மேல சூரியோதயம் வரும். இது பார்த்தோம்னா எவ்வளவு தூரத்துக்கு தூரம் போறதோ அவ்வளவு தூரத்துக்கும்
இருட்டு போக்கடிக்கிறது சூரியோதயத்தினால. அதே மாதிரி எம்பெருமானார் சித்தாந்தம் எவ்வளவுக்கு எவ்வளவு பரவுறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அஜ்ஞானமாகிற இருட்டு போக்கடிக்கப்படுகிறது என்பதாக சொல்ற. சரி, சூரியன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்ன அருணோதயம், அந்த அருணோதயம் உண்டாகச்சேயே கூட பாதி இருட்டு போயிடும். ஆனாலும் சூரியன் உதயமாயிடுச்சுனாக்கா இருட்டு மொத்தம் இருந்த இடம் தெரியாத வேரோட போயிடும். இது அருணோதயம் மாதிரி அளவந்தாருடைய சீசூக்திகள்லாம், பாஷ்யக்காருடைய சீசூக்திகள் வந்த பிற்பாடு நிசேஷமா மிகுதி இல்லாமல் அஜ்ஞானம் எல்லாம் போக்கடிக்கப்படுகிறது என்பதாக சொல்ற. சூரியோதயம் வந்துடுத்துனாக்க உதயமாயிட்டமான கனவெல்லாம் போயிடும், ராத்திரியில தான் கனவெல்லாம் இருக்குன்றோம். சூரியோதயத்துக்கு முன்ன பாஷ்யக்காரர் உதயமாயிட்டாருனாக்க அந்த கனவுல தன்னுடைய நிலைமையை தான் அறிஞ்சிக்காத இருந்து எதையோ நினைச்சிட்டு இருக்கிறதான கனவு. பாஷ்யக்காரருடைய சூரியோதயம் ஆயிடுத்துனாக்க தான் யாருன்றத தன்னுடைய நிலையை அவன் தெரிஞ்சுக்கிறான். அந்த மாதிரி நாம்பெல்லாம் நம்மளுடைய சுவஸ்வரூபத்தை நாம தெரிஞ்சுக்கிறோம். இது என்ன பண்றது அப்படின்னா, இந்த சூரியன் என்ன பண்ணும்னா, இந்த பிரகாசத்துல சந்திரனுடைய பிரகாசம் இருக்கும், அதையும் கூட அது போக்கடிச்சு விடுறது. பாஷ்யக்காரர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஞானாஜான தசாம் ஆசையதி அப்படின்னா, ஞானம் இது நம்மளுடைய ஜானமே அஜானத்தையே ஜானம்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு நிலை இருந்துட்டு இருக்க அதையும் போக்கடிக்கிறார் என்பதாக சொல்ற. இது சூரியனுடைய பிரகாசம் நிர்மலமாக இருந்துட்டு இருக்கு. பாஷ்யக்காரர் என்னன்னா, நிர்மலமான ஆத்ம ஜானத்தை, பரிசுத்தமான ஆத்ம ஜானத்தை உண்டு பண்ற. சூரியோதயம் ஆச்சுன்னாக்கா அது சுதினம் அப்படின்னு சொல்லி சொல்ற. பாஷ்யக்கார லோகத்துல அவதாரம் பண்ண உடனே அதுதான் சுதினமாக ஆகுது. சூரியன் உதிச்ச மாத்திரத்தினால ஒரே பிரகாசமயமாக இருந்திருக்கிற பிராத காலமாயிட்டு பாஷ்யக்காரர் அவதரிச்சுட்டேனாக்க பிரகாசமயமாக இருக்கிற உஜ்ஜீவன சமயமாக ஆயிடுத்து. பகல் கண்டேன், நாரணனை கண்டேன் என்பதாக, இது மறுபடியும் ராத்திரியே வராத ஒரு பகல். பிராத காலத்துல இந்த பட்சிகள்லாம் என்ன பண்ணும்னா, தன்னுடைய கூட்டிலேருந்து கிளம்பி ஆகாரத்துக்காக போறதும் உஜ்ஜீவனத்துக்காக போறது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஜீவ பட்சி என்ன பண்ணும்னா, ஆத்ம ஜானம்ங்கிற ஒரு விடியல்னால தெரிஞ்சுட்டு இதுலேருந்து இந்த சரீரத்திலேருந்து எப்படி போறதுன்றதுக்கு வழியை பார்க்கறதுக்காக கிளம்புறதா இது. இது என்ன, ஞான யோகம், கர்மயோகம், பக்தி யோகம் இவைகள்லயா இல்ல பிரபத்தியில மூலமா எதுல மூலான்றத தெரியுதுதான். அதே மாதிரி சூரியன் கணக்கு ஒரு விஷயம் பார்க்கணும். ஒரு தாமர புஷ்பம் இருந்துட்டு இருக்கு. தாமர புஷ்பத்துல தன்னை மலர்ந்து இருக்கிற தாமர புஷ்பம், ஆனா சாயங்கால வேலை. அத போய் இது உள்ள போய் வண்டு ஒண்ணு பூந்துக்குது. வண்டு பூந்துட்டு இதுல இருக்கிற தேன் எல்லாம் சாப்பிடணும்னு எட்டு இது பண்றது. அப்ப என்னாச்சு, திடீர்னு அஸ்தமிச்சு போயிடுறது. அஸ்தமிச்சு போன உடனே அது மூடிட்டு இருக்கும். இது மூடிட்ட உடனே ராத்திரி மொத்தம் அது உள்ளே சுத்தின்னு இருக்கும். இது இது சுத்தின்ற பிற்பாடு காத்தால சூரியோதயம் ஆன உடனே அந்த தாமர புஷ்பம் மறுபடியும் விகசிக்கும். அந்த விகசிக்கச்சே அந்த வண்டு ஜாலு கிளம்பி வந்துடும். அது வந்த உடனே அப்ப என்ன ஆகும், அது பந்தத்துல இருந்து விடுபடுறது. அந்த மாதிரி இந்த ஜீவன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சங்குச்சித சூக்ஷ்ம தேகபத்தத்தோட இருந்திருக்கிற இந்த ஜீவன் பாஷ்யக்காரர் உதிச்ச உடனே அந்த பந்தனத்துல இருந்து விடுபட்டு போயிடுறதும் இந்த ஜீவனுக்கு. இப்படி எத்தனையோ சொல்லிட்டு போடலாம். இந்த சூரியன் உதயமானாக்க அப்பதான் ரத்னம், ரத்ன வாணிஜ்யம், அதாவது ரத்னம் வியாபாரம் எல்லாம் நல்லா நடக்கும். அதே மாதிரிதான் பாஷ்யக்காரர் அவதாரம் ஆயிட்டாருனாக்க ரத்னமாக இருக்கிற எம்பெருமானை பத்தி நினைக்கிறதுன்றது எல்லாருக்கும் வரும்னு சொல்லி, இப்படி பால சூரியனாக எழுந்தருளி இருக்கிற எம்பெருமானார் என்று சொல்ற. நிகம ஜலதி வேலா பூர்ண சந்திரோ யதீந்திர
நிகமாக வேதாக, நிகம்னா வேதங்கள், அந்த வேதமே ஒரு ஜலதி சமுத்திரம். அதுல ஜலதி வேலா பூர்ணச்சந்திரோ யதீந்திரஹா அப்படின்னு, நிகில குமதி மாயா சர்வரி பாலசூரியா, பாலசூரியனாக இருந்திருக்க எம்பெருமானார் என்பதை சொல்றார். சூரியன் உதயமானார்னாக்க திருடனெல்லாம், சூரிய உதயமாச்சுனாக்க திருடனெல்லாம் ஓடி போயிடுவான். அதே மாதிரி ஜனங்கள்லாம் நிர்பயமாக பயமில்லாமல் சஞ்சரிப்பா வழியில, அந்த மாதிரி பாஷ்யக்காரர் அவதாரம் ஆயிட்டுனாக்க மித்யா ஜானம், எல்லாம் மிச்சம் மிச்சம்னு பொய் சொல்ற பொய்ன்னு சொல்லிட்டு இருக்காள், அவள்லாம் ஒழிஞ்சு போயிடுவாளாம். அவள்லாம் போயிட்டு இருந்தாக்க இது ஆத்ம கல்யாணம், நமக்கு நல்லதையே சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு மதம் நிர்பயமாக பயமில்லாத சஞ்சரிக்குமா. இந்த மாதிரி இந்த இந்த சூரியன் எம்பெருமானார் ஒரு சூரியனாக ஆக்கி, அதுவும் இளம் சூரியனாக ஆக்கி, நம்மளுடைய இருட்டெல்லாம் அஜ்ஞானமாகற இருட்டை போக்கடிக்கிறவராக இருந்திருக்காரு. ஆச்சரியமா சுவாமி சாதிக்கிறார். அடுத்தது கடைசியில இன்னும் ஒண்ணு சொல்றார், நிகமஜலதி வேல பூர்ணச்சந்திரோ யதீந்திரஹா. அந்த யதீந்திரன் பூர்ணச்சந்திரனாக இருந்திருக்காராம், சூரியனாக மாத்திரம் இல்ல சந்திரனாக இருந்திருக்காராம். எப்படிப்பட்ட, எதுக்கு வேதமாகிற ஒரு கடல் அது பொங்கிறது, அதுக்கு அதுக்கு பூர்ண சந்திரனுமான யதிகளுக்கெல்லாம் அவர் இந்திரனாக சிறப்பாக ராஜாவாக தலைவராக இவர் இருந்திருக்கார். சமுத்திரத்துக்கும் வேதத்துக்கும் ஒரு சாமியத்தை பார்க்கணும். சமுத்திரத்துக்கு எல்லையே இல்லை, வேதத்துக்கும் எல்லையே இல்லை. அனந்தாவை வேதா அப்படின்னு சொல்லிருக்கு. சமுத்திரத்துல தான் கல்பவருஷம் காமதேனு ஐராவதம் உச்சை சிரவசு கௌஸ்துபம் ஏ மகாலட்சுமி உள்பட எத்தனையோ வஸ்துக்கள்லாம் சமுத்திரத்துல தான் இருக்கு, சமுத்திரத்திலையும் தான் உண்டாச்சு. வேதத்திலையும் தான் எல்லா போக்ய பதார்த்தங்களும், நம்ம அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய போக்ய பதார்த்தங்கள் எல்லாம் வேதத்துல தான் இருந்துட்டு இருக்கு. சமுத்திரத்துலேருந்து இருக்கச்சே இதெல்லாம் சுலபமா எடுக்க முடியாது, அது நல்லா கடைஞ்சி தான் எடுக்க முடியும். அந்த மாதிரி வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னா சுலபமா தெரிஞ்சுக்க முடியாது, அது மீமாம்சை தர்க்கம்னு சொல்லி இதெல்லாம் வாஷா தான் தெரிஞ்சுக்க முடியுமா. சமுத்திரத்துல அமிர்தம் இருந்துருக்கு, அந்த அமிர்தத்தினால தேவதைகள்லாம் பிறப்பே இல்லாதவர்களாக, அதாவது அமரர்களாக ஆற, அவளுக்கும் ஒரு அவளை காட்டுல ஒரு படி மேல போறது இந்த சமுத்திரம். இந்த சமுத்திரத்திலிருந்து உற்பத்தி ஆனதாக இருந்திருக்கிறது, பிரம்மானந்தமாக இருந்திருக்கிற ஒரு ரசமாகிற ஒரு அமிர்தம் இருந்திருக்கு. இந்த பிரம்மானந்தத்தை நாம யார் அடையிறவளாக இருந்திருக்காளோ அவ மிருத்யு கிட்டையே, அவ கிட்ட மிருத்யுவே வரமாட்டா. அப்படி ஆயிடுத்து சமுத்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த எல்லா கலைகளோட சேர்ந்திருக்கிற சந்திரனை அது வளர்க்கறது. அதே மாதிரிதான் வேதம் என்ன பண்றதுன்னா வைதிகால் எல்லாம் வளர்க்கறது. அந்த வந்து ஸ்ரீபாஷ்யகர் வர்த்தயதி எல்லாரையும் வளர்கிறார். அது மாத்திரமில்ல, இன்னும் ஒரு விஷயம், இந்த சமுத்திரம் பூர்ணச்சந்திரன் இருக்கணும்னா அதனிடத்துல சரணாகதி பூர்ணச்சந்திர ஸ்ரீபாஷ்யகாரர் இந்த பூர்ண சந்திரராக எழுந்தருள் இருந்திருக்க இவர் அவருடைய ஒரு கட்டாட்சம் இருந்ததுனாலே போருமா. இந்த பூர்ண சந்திரன் ஆகாச மத்தியத்துல இருந்தா கூட அவளுக்கு அந்த சந்திரன் இருக்கச்சு இங்க இருக்கிறவ எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படுத்துறது. அந்த மாதிரி எம்பெருமானாருடைய அவதாரம் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க லோகத்துல இருக்கிறவாள் மொத்த பேருக்கும் சந்தோஷத்தை உண்டு போடுற. இந்த பூர்ண சந்திரனுக்கும் எம்பெருமானாருக்கும் திருஷ்டாந்தம் எப்படி சாமியத்தை சொல்லி சொல்றது. இது இந்த சந்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா, அமிர்தமயமான அதனுடைய கிரணங்கள்னால எல்லாரையும் சந்தோஷப்படுத்துது. ஸ்ரீபாஷ்யகாரர் அமிர்தமயமாக இருந்திருக்கிற தன்னுடைய வாக்குனால எல்லாரையும் பிரம்மானந்தத்தை ஏற்படுத்துறது. சந்திரன் என்ன பண்றன்னா, சர்வஜனாக இருந்திருக்க சர்வஜன்னு பேர் எடுத்துருக்கிற சிவனே
சந்திரனை எடுத்து தன்னுடைய முடியில வச்சிருக்க, தலையில தாரிச்சிருக்க. சிபாஷ்யக்காரர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, லோகத்துல சர்வஜ்ஞாளா இருந்திருக்கிற யாரெல்லாம் மங்களத்தை உண்டு பண்றவாளாக இருந்திருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவாள்லாம் சிபாஷ்யக்காரர் தலையில தரிச்சுட்டு இருந்துருக்காளாம், அது மாதிரி இருந்துருக்கு அப்படின்னா. அது மாத்திரம் இல்ல, சந்திரன் என்ன பண்ணார் அப்படின்னா, சந்திரன் த்விஜபதி, சிபாஷ்யக்காரரும் த்விஜபதி. த்விஜபதி அப்படின்னு சொல்லி சொன்னுவான்னா, சிபாஷ்யக்காரர் எப்படி த்விஜ பிராமணர்களுக்கெல்லாம் பதியாக இருந்துருக்கார் அப்படின்னா, சந்திரோதயம் ஆயிடுத்துனாக்கா மீதி நட்சத்திரங்கள்லாம் இருக்கிற இடம் தெரியாத போயிடுமா, அதுக்கெல்லாம் பிரகாசம் இல்லாத போயிடுமா நட்சத்திரங்களுக்கெல்லாம். அதே மாதிரிதான் பாஷ்யக்காரர் அவதாரம் பண்ணியாச்சுனாக்க மீதி பேர்லாம் இருந்த இடம் தெரியாத போயிடுவாளாம். இப்படி லோகத்துக்கு தாப சமணம் பண்றது மாத்திரமில்ல, சந்தோஷகரமாகவும் இருந்திருக்கு என்பதாக பூர்ணச்சந்திரன் இருக்கு. அதே மாதிரிதான் எம்பெருமானாரும் லோகத்துல இருக்கிறவாளுக்கு தாபத்தை மாத்திரம் போக்கடிக்கிறது மாத்திரமில்ல, எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறவராக எம்பெருமானார் இருந்திருக்கார் என்பதாக அந்த பாஷ்யக்காரரை பத்தி ஸ்தோத்திரம் பண்றார். ஸ்தோத்திரம் பண்ணச்சேயே சுவாமி தேசிகன் சிஷ்யனாக இருந்திருக்கிற தேசிகனுக்கு சந்தோஷம். ராஜா எதிர உறக்க சொல்றாம், ஜயதி சகல வித்யா வாகினி ஜன்மசைல ஜனிபத பரிவிருத்தி ஸ்ரந்த விஸ்ரந்தி சாகி நிகில குமதி மாயா சர்வரி பாலசூரியா நிகம ஜலதி வேல பூர்ணச்சந்திரோ யதீந்திர. அப்போ இப்படி இவரை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கச்சே, அந்த திரையில இருந்து பின்னாடி சப்தம் கேட்கறதா, தர்க்க வியாக்கிருதி தந்திர சிக்ஷித தியா பட்சேஷு பாக்ஷிஷ்வபி பிரத்யக்ஷீகித பௌருஷா வயமமி மத்தியே சபம் ப்ரூமஹே வாதாட்டோபமுபேயு உபேயுஷா பிரதிபடானி ஆதேது ஹைமாச்சலம் தூலாயாபி திருணாய வா நச்சதுஷேதாய மன்யாமஹே. உள்ளேந்து சொல்லி சொல்றாளாம், தர்க்கம் வியாக்கரணம் மீமாம்ச இப்படிப்பட்ட சாஸ்திரங்கள்லாம் நாங்கள்லாம் ரொம்ப நன்னா படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றேன். முதல் முதல்ல தர்க்கத்தை என்னத்துக்கு சொல்றேன்னாக்க, ஒரு சித்தாந்த தீர்மானம் பண்ணணும்னா அதுக்கு தர்க்கம் தெரிஞ்சுக்கணும், இந்த லாஜிக்கல் ரீசனிங் வேணும். அதுக்காக முதல்ல தர்க்கத்தை சொல்ற. தர்க்க வியாக்கிருதி, வியாக்கரணத்துக்கு என்ன முக்கியத்துவம்னாக்க, இது மொத்தத்தையும் சம்ஸ்கிருதத்துல அழகா சொல்லணும். அதோட மாத்திரமில்ல, வியாக்கரணம் தெரியலன்னா ஸ்ருத்தியர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியாது. ஆகையால வியாக்கரணத்தினால சம்ஸ்கிருத பாஷையில விவகாரம் பண்றதுக்கு வியாக்கரணம் தெரியணும், ஸ்ருத்தியர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வியாக்கரணம் வேணும், வைதிகார்த்த விசாரத்துக்கு வேணும். ஆகையால அதுலயும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது மாத்திரமில்ல, தந்திர சிக்ஷிதியா வேதத்துல சொல்லிருக்கிறதுக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னா பூர்மி மாம்சம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுல எத்தனையோ நியாயங்களை கொண்டுதான் அர்த்தத்தை சித்தாந்தம் பண்ண முடியும், வெறும் நம்மளுடைய சம்ஸ்கிருத ஞானம் மாத்திரம் போறாது. இதுல எல்லாம் நாங்க நல்ல சிக்ஷிதாளாக இருந்திருக்கிற புத்தியை உடையவர்கள் நாங்கள்லாம். பக்ஷேஷு பாக்கேஷ்வபி, இது வேதத்தை ஒத்துக்கிறவா ஒத்துக்காதவா எல்லா பட்சமும் எனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. பிரத்யக்ஷீகத பௌருஷா வயமமி மத்தியே சபம் ப்ரூமஹே. நாங்கள்லாம் எப்பேற்பட்டவாள் அப்படின்னு கேட்டோம்னா, நடு சபையில சொல்றோம் நாங்க எங்களுடைய பாண்டித்யத்தை பிரத்யக்ஷமாக நேர நிரூபிச்சுக்கிறதுக்கு சித்தமாக இருந்திருக்கோம் நாங்க. வாதாட்டோபமுபேயுஷா பிரதிபடானு ஆசேது ஹைமாச்சலம், இந்த சேதுல இருந்து ஆரம்பிச்சு தெற்குல இருந்து வடக்க வரைக்கும் இமயமலை பரியத்திலையும் வாதத்தினால ஆர்ப்பாட்டம் பண்ற வாதிகள்லாம் பிரதிவாதிகள்லாம் நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தூலாயா பித்ருணாயவான் நசதுஷேதாய மன்யாமகே. நாங்கள்லாம் ஒரு பஞ்சு மாதிரி ஃபோன் ஊதினா பறந்து போயிடுவா அவள்லாம், அது மாத்திரமல்ல புல்லுக்கு சமானமா ஆக்கிடுவோம், எங்களுக்கு எதிர அவள்லாம் நிக்க முடியாது. இல்ல புல்லெல்லாம் கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்குதுன்னு இருக்கு, இது தவிடு மாதிரி பொடி பொடியா ஆக்கிடுவோம்னு சொல்லி சொல்ற. துஷச்சேதாய மன்யாமகே, இது இங்கேருந்து பார்த்தவன்னு அப்படின்னு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு பெரிய ஒரு கர்வமா ஒரு வார்த்தை சொல்றது காதுல விழுறதான். இதை கேட்ட உடனே சேனாபதி காதுல விழுறது,
ஆர்யா ஸ்ரூயதேக்குல பிரதிபடவாதி நாம் பிரகல்பவாதான் கேட்டுட்டங்களோ இல்லையோ, நமக்கு எதிராக இருக்கிற வாழ்வுடைய ஒரு திமிரான வார்த்தைய அப்படின்னு சேனாபதி சொல்ற. இதை கேட்ட உடனே சிஷ்யராக இருந்துருக்கவர் இவர் தானே வாதம் பண்ண போறவர், இவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுறதுதான். இவர் கோபமும் அறுத்தோடு சொல்றான், சிஷ்யர் சொல்றான், அலமலமத்தை கர்வேணம் போறோம் போறோம், இப்படி கர்வமா வார்த்தை பேசுறதெல்லாம் போறோம் போறோம், எங்களது என்ன சனாதாரணம் நினைச்சிட்டு இருக்குங்களா அப்படின்னு சொல்ற. இதிஸ்வர சரஸ்வதி சுரபிதா சஜானாம் சதாம் வஹாமி சரணாம் புஜம் பிரணதி சாலினா நீங்க எல்லாம் பாருங்கோ, நாங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோங்க, நாங்களாம் என்ன சாதாரணமானவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னா, எங்கள்ட ரெண்டு குணமும் ஒரே சமயத்துல இருந்துட்டு இருக்கோம். ஒரு குணம் என்ன அப்படின்னு கேட்டேன், யதீஸ்வர சரஸ்வதி சுரபிதா சஜானாம் சதாம் வஹாமி சரணாம் புஜம் பிரணதிசாலினா மௌளினா. எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகள் யதீஸ்வர சரஸ்வதி அப்படின்னு எம்பெருமானார் ஒன்பது கிரந்தங்கள் பண்ணிருக்க. அந்த ஒன்பது கிரந்தங்கள் நவ கிரந்தங்களும் நவரத்னங்கள். அந்த நவரத்னமாக இருந்திருக்கிற ஒன்பது கிரந்தங்களையும் காலக்ஷேபம் பண்றவா அவளுடைய யதீஸ்வர சரஸ்வதி. எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்தியாக இருந்திருக்கிற அந்த அந்த ஒன்பது கிரந்தங்களையும் காலக்ஷேபம் பண்ணி அதனால என்ன பண்ண அப்படின்னா, சுரபிதா சயானாம் அப்படின்னா எல்லாம் நல்ல ஒரு வாசனை உண்டானதாக இருந்துட்டு இருக்கான். அந்த திவ்யசூக்கு பரிவாசனத்தோடைய அவளுடைய மனசு அப்படியே தாமிர புஷ்பம் மாதிரி கம்பீரம் வாசனை இருந்துட்டு இருக்கான். அந்த மனசை உடையவாள் இருக்காளே அவளுடைய சத்துக்கள், அவாதான் சத்துக்கள். அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தமேனம் தத்தோ விது என்பதாக வேதம் சொல்றது. அந்த பிரம்மவித்துக்களாக ஆகணும்னாக்க எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளை சேவிக்கணும். அப்படிப்பட்ட பிரம்ம ஜானத்தினால சத்தையே அடைந்தவர்களாக இருந்திருக்கிறாளே மகான்கள், அவளுடைய திருவடிய வகாமி சரணம்புஜம் பிரணதிசாலினா மௌளினா, அவளுடைய திருவடிகளை நாம் வணங்கி என் தலையில நான் வச்சிருப்பேன், எங்களுடைய தலைக்கு பூஷணமாக நான் சிரசா வலிக்கிறேன் வகிக்கிறேன். அது எப்படி இருக்கும்னா, ஒரு தாமர புஷ்பம் மாதிரி அப்படியே பிரகணியமா ஆசைப்பட்டு வச்சுக்கிற மாதிரி இருந்துருக்கோம். அடுத்தது இது தவிர மீதி பேரா இருக்கிறவாள் என்ன பண்ணுவான் அப்படின்னா, மத துர்மத ஜுவலித சேதாம் வாந்தினாம் சிரஸ்து நிகிதம் மயா பதமதக்ஷிணம் லக்ஷ்யதாம். சதன்ய அப்படின்னு சொன்னதுனால எம்பெருமானாருடைய பட்சம் தவிர மதம் தவிர வேற எந்தெந்த மதங்கள் இருந்துருக்கோ அந்தந்த மதங்கள்லாம், அந்த மதங்கள்ல யாருக்கெல்லாம் அதுல ஊற்றத்தோட அதுலயே அந்தல இருந்து இருக்கிறத கொண்டு வாதம் பண்ணணும்னு சொல்லியிருக்காளோ அவ வாதம் பண்றவெல்லாம் துர்மதன், அதெல்லாம் கெட்ட கொழுப்போ உடையவர்களாக இருந்துருக்க. அந்த துர்மத ஜுவலித சேத்தசாம், அந்த துர்மதமாக இருந்துருக்க அதுவே ஒரு நெருப்பு. அந்த அக்னியினால அவளுடைய ஹிருதயம் எல்லாம் ஜுவலிக்கிறதான், பத்தின்றது எரியறதான். அது அவளுக்கு அந்த அதனால அவள்லாம் துர்வாதம் பண்றாளாம். அந்த துர்வாதம் பண்றவாளுக்கு சிரஸ்து நிகிதம்மையா பதமதக்ஷிணம் லக்ஷ்யதாம், அவளுடைய தலையில என்னுடைய இடது கால நான் வைக்கிறேன் பாருங்கோ நீங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. உடம்புல ஜுரம் பார்த்து நல்ல ஜுரம் கொதிக்கிறது, கொதிச்சா என்ன பண்ணும், கையால தொட்டு பார்த்தோம்னாக்கா அந்த ஜுரம் தெரியறது, இதை தொடரும். அந்த மாதிரி அவளுக்கு ஒரு வைத்தியம் நான் பண்றேன் அப்படின்னு துர்வாதிகளாக இருந்துருக்கல அவள்லாம், அதோட இவளுக்கெல்லாம் இவருடைய இடது காலை கொண்டு போய் அவ தள்ள வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது வைத்தியமாறுது. இப்படி பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன், யாரெல்லாம் எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளை சேவிக்கிறவளா இருந்துருக்காளோ அவள்லாம் தைரியமா இருப்பா. மீதி பேர்லாம் என்ன பண்ணுவா, ஐயோ இவள்லாம் இப்படி வளைகிற இது பண்றாள்னா அதை பத்தி விசாரமே பட வேண்டாம், நம்ம எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்தி இருந்துட்டு போறோம்னு இருக்கிறவாளாக இருந்துட்டு இருப்பான். ஆகையால சிரஸ்து நிகிதம்மையாம்
இந்த வாதிகளுடைய தலைமையில மயான்னு சொல்லச்சு அடியேனால் அதட்சிணம் பதம் நியதம் லட்சதாம், அதட்சிணம் பதம் லட்சதாம் என்பதாக சொல்லி சொல்றாராம். இத கேட்ட உடனே ராஜாக்கு ஒரு மாதிரி ஆயிடுதான். ராஜா என்ன இவ்வளவு கோபமா இப்படி சொல்றாரு இந்த சிஷ்யன் அப்படின்னு சொல்லிட்டு, பகவன் அபங்குர சுவாபி சுவாமி பக்தே அவசரோபன்னம் அனுமதி வேதம் ஆரியஸ்ய விகர்ஷனம், இவருக்கு எம்பெருமானார் இடத்துல இருக்கிற ஒரு பக்தி இருந்துட்டு இருக்க, இந்த பக்தி இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட பக்தி இருந்துட்டு இருக்கு அந்த ஆச்சாரிய பக்தியுடைய மகானுக்கு. ஆனா இந்த ஆத்மஸ்லாக்க பண்ற அது பார்த்தா கொஞ்சம் யோசனையா இருந்தது என்ன சொல்லி சொல்றேனா இது. ஆனா அதுவும் இந்த சமயத்துல இது தேவைதான். எப்படின்னா ஹனுமானுக்கு மாதிரி ஹனுமான் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாராம். இது ஹனுமான் மாதிரி இப்போ விகத்தனம் அப்படின்னு சொன்னோம்னா தற்புகழ்ச்சின்னு அர்த்தம். இந்த தற்புகழ்ச்சியை கூட சில சமயங்கள்ல தேவைப்படுறது, சில சமயங்கள்ல வேணான்றது. ஹனுமார் என்ன பண்றாருன்னா சீதா பிராட்டிய பார்த்த பிறகு அசோகவனத்துக்கு அசோகவனத்துலாம் தாண்டி அனண்ட போய் ஒரு சில காரியங்கள் தான் வந்திருக்கிறத தெரியப்படுத்தணும்ன்றதுக்கு சொல்ற. அப்போ ஹனுமார் தன்னை பத்தி சொல்லுகிற, ஜயத்யதி பலோ ராமோ லக்ஷ்மணஸ்ச மகாபலஹா, இவர் சொல்லச்சு தாசோகம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்யாக்லிஷ்ட கண்மணஹா அனுமான் சத்ரு சைன்யானாம் நிகந்தா மருதாத்மஜஹ ந ராவண சஹஸ்ரம் மே யுத்தே பிரதிபலம் பவேதே சிலாபிஷ்ட பிரஹரதஹ பாதபைஷ்ட சஹஸ்ரஜஹ அர்த்தயித்வா புரீம் லங்காம் அபிவாத்ய ச மைதிலீம் சமிருத்தார்த்தோ கமிஷ்யாமி மிஷதாம் சர்வரக்ஷசாம் நராவணசஹஸ்ரம் மே யுத்தே பிரதிபலம் பவேதி. நான் ராமனுடைய தூதன், 1000 ராவணம் வந்தா கூட எனக்கு எதிர நிக்க முடியாது அனுமார் அப்படி சொல்லிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருந்துட்டு இருக்க இவர் சொல்றது, ஒரு சமயத்துல சொல்லச்சே தாசோகம் கோசலேந்திரத்தேன்னு சொல்ற மாதிரி வகாமி சரணாம்புஜம் பிரணதிசாலினா மௌலினான்னு சொல்லி எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகள்னால பரிமளத்தை அடைந்த மகான்களுடைய திருவடியை நான் தலையில நான் வச்சுக்கிறேன்னு சொல்றேன் அங்க தாசோகம்னு சொன்ன மாதிரி. இங்க அடுத்தது நராவண சகசிரம், 1000 ராவணன் வந்தா கூட, எதுவும் ராவணனுடைய பூமியில ஹனுமார் சொல்ற வார்த்தை இது. அதே மாதிரிதான் இங்க சொல்ற, சிரஸ்து நிகிதம் மயா பத மதக்ஷிணம் லட்சியதாம் என்பதாக சொல்ற. இதெல்லாம் தனக்குள்ள ஆச்சாரியன் பக்கத்துல இருந்து கேட்டு இருக்க, கைவாபிப்ராயிக விகத்தனம் உத்காட்டையதோ விவேகசிய, இவர் விகத்தனம்னு இந்த ராஜா சொல்றானு, இது விகத்தனமா எப்படி ஆகும்? விகத்தனம்னா தன்னிடத்துல இல்லாத ஒரு விஷயத்துல தன்னிடத்துல இருக்கிறதாக சொல்லிக்கிறது இருக்கு, அது விகத்தனம். இங்கு இவரிடத்துல இல்லாத விஷயம் எதுவுமே இல்லை, ஆச்சாரிய பக்தி சம்பூர்ணமாக இருந்துட்டு இருக்கு. எந்த மதம் எதிர் மதம் பாஷகாருடைய மதத்துக்கு விரோதமாக இருந்திருக்கிற எந்த மதம் வந்தாலும் எல்லா மதத்தையும் அழிக்கக்கூடியவராக தான் இருந்துட்டு இருக்கவர், புறமுதுகிட்டு செல்லவராக தான் இருந்துட்டு இருக்கிறவர். அப்படி இருக்கச்சே இவரை போய் விகத்தனம் பண்றேன்னு விவேகம் சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவை பார்த்து சொல்றான், ஆச்சாரியராக இருந்துட்டு இருக்கிற பாஷகார, ஸ்ருதித்தாந்தசூரஸ்ய தத்விருத்தாந்திருந்ததஹ வல்கிதம் வாபதூகஸ்ய கிருதினஹ கின்ன சோபதே. வேத சித்தாந்தத்துல ஸ்ருதி சித்தாந்த சூரஸ்ய அப்படின்னார். ஸ்ருதி சித்தாந்தம் வேத சித்தாந்தம் அதுல சூரராக இருந்துட்டு இருக்கிறேன், தத்விருத்தான் நிருந்ததஹ அதுல சூரனாக இருக்கிறதோட மாத்திரமில்ல, வேதத்துக்கு புறம்பானவர்களை அழிப்பவர்களாக விளக்குபவராகவும் இருந்திருக்கிறவர். அதோட மாத்திரம் இல்ல, இவர் பாபதூக்கர், இவர் பெரிய பேச்சாளர். இப்படிப்பட்டவருக்கு இந்த செயல் என்னால முடியாதது என்னன்னு சொல்றது இருக்கு, அது ஒண்ணும் தப்பா தெரியலையே எனக்கு, இருக்கிறத தானே சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றாராம். இத கேட்ட உடனே ரொம்ப வினயத்தோட சிஷ்யர் சொல்றாராம், ஒரு கால் நாம தப்பா சொல்லிட்டோமோ என்னமோ,
இது தகாதோ என்னமோ தெரியலையே, இருந்தாலும் நாம சுவைக்கத்தனம் பண்றதுன்றது தப்பு தானே, தன்னை பத்தி தானே புகழ்ந்துகிறதுன்றது இருக்கிற குணமா இருந்தா கூட சொல்லிக்கிறது தப்பு தானே, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு சிஷ்யர் சொல்றாராம். சவினயம் சுகத்தம் தனக்குள்ள சொல்லிக்கிறாராம். அதர்க்கிதோபனதம் ஆத்மஸ்லாங் தோஷம் அபமாஷ்டும் அபிஷ்டவானே தேசிகானு தத் தர்சனஞ்ச. இப்படி எதனா தவறு நேர்ந்திருத்துனாக்க அதுக்கு ஆச்சாரியால ஸ்தோத்திரம் பண்ணாக்க அந்த தவறுனால வரக்கூடிய பாப்பம் போயிடுமா வந்து அசம்பாஷ சம்பாஷணம் ஏற்படுறது. யாரோ ஒருத்தன் பேசக்கூடாதவனோட நம்ம பேசிட்டோம். அப்ப புண்ணியகிருதோ மனசாத்யாயது என்பதாக சொல்ற மகான்களை மனசா நினைச்சோம்னாக்க அந்த அசம்பாஷ்ய சம்பாஷணத்தினால வரக்கூடிய பாப்பம் போயிடும். அந்த மாதிரி நான் ஏதோ ஒரு வேகத்துல இப்ப சொல்லிட்டு இருந்தானே அது தப்புகிச்சியா போயிடுத்துனாக்க அது தப்பு தானே, இப்ப இதுக்கு பிராயசித்தமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். நான் மறுபடியும் ஆச்சாரியாலும் நான் ஸ்தோத்திரம் பண்ணிடுறேன், ஸ்தோத்திரம் பண்ணினா சரியா போயிடும் அப்படின்னு. எப்படி ஸ்தோத்திரம் பண்றேன்னு, சொல்ல நம்மளுடைய ஹிருதய கமலம் இருந்திருக்கு, ஹிருதய கமலமாகிற ஒரு சிம்ஹாசனம், அந்த சிம்ஹாசன ஆச்சாரியாளுடைய ஹிருதய கமலமாகிற ஒரு சிம்ஹாசனம், அந்த ஹிருத்பத்ம சிம்ஹாசன ரசிக ஹயக்ரீவ ஹேஷோர்மி கோஷக, அந்த சிம்ஹாசனத்துல ஹயக்ரீவனை எழுந்துள்ள இருந்திருக்கிறோம். அந்த ஹயக்ரீவனை எழுந்திருக்கிற அவர் ஒரு கணக்கிறேன், ஆச்சாரியாளுடைய ஹிருதயத்துல எழுந்துள்ள இருந்து அந்த ஹயக்ரீவ கணக்கிற இறைச்சல் நாள், இந்த இறைச்சல் அந்த எம்பெருமானுடைய கணைப்பு சப்தம் கேட்ட உடனே கேஷோர்மி கோஷித்த பிரத்யர்த்த திருப்தி, இந்த கோஷம் கேட்டதுனாலேயே பிரத்யர்த்த திருப்தி கஷித்த பிரத்யர்த்த திருப்தி, எதிராளிகளுடைய கொழுப்பெல்லாம் அடங்கி போயிட்டான், கர்வம் எல்லாம் போயிட்டான், பிரதிவாதிகள் எல்லாம் இருந்திருக்கலாம். பகுகுணா இது மாத்திரம் இல்ல, பகுகுணா சாந்தி தாந்தி முதலிய குணங்கள்லாம் குணங்களோட இருந்திருக்கிறது. அது அது மாத்திரம் திக் சௌதா பத்த ஜெயித்ர துவஜபட பவன ஸ்பாதி நிர்தூத தத்த சித்தாந்த ஸ்தோமதூல ஸ்தபக விகமன வியக்த சத்வர்த்த நீக்கா அப்படின்னு சொல்றாரு. இது எல்லா திசைகள்லயும் பெரிய சௌதங்கள்லாம் இருந்திருக்கு, உப்பரிகைகள்லாம் இருந்திருக்கு. அந்த உப்பரிகைகள் மேல ஒரு துவஜபட்டத்தை எல்லா இடத்துலயும் கொடியை நாட்டியிருக்காளாம். இந்த கொடியை நாட்டி இருக்கிறதுனால அந்த ஜெயஸ்தம்பங்கள்லாம் காத்துல வீசுறது, அந்த காத்து வீசச்சே பிற மதங்கள்லாம் பஞ்சு மாதிரி இருந்துட்டு இருக்கோம். இந்த காத்து அங்கங்க அடிச்சதுனாக்க இந்த பஞ்சு மாதிரி இருந்துட்டு இருக்கிறது மொத்தம் போயிட்டு அந்த அந்த சுத்தமான ஒரு வழியெல்லாம் நல்ல வழியா ஆக்கிடுறதுதான். அதாவது எம்பெருமானாருடைய சித்தாந்தம், ஆச்சாரியாளுடைய வாக்கே, ஆச்சாரியாளுடைய வாக்கே ஒரு சிம்ஹாசனம், அந்த சிம்ஹாசனத்துல எழுந்தருள் இருந்திருக்கிற எம்பெருமான் ஹயக்ரீவன், ஹயக்ரீவனுடைய ஆச்சாரியாளுடைய வாக்கு வார்த்தைகள் எல்லாம் ஹயக்ரீவனுடைய ஹேஷாரவன் தான். இந்த ஹேஷாரவத்தை கேட்டவன் அந்த கணக்கிறத கேட்ட மாத்திரத்தினால பிரதிவாதிகள்லாம் போயிடுறா. அது மாத்திரமில்ல, அவள்லாம் பகுகுணங்கள், நல்ல சாந்தி தாந்தி என்று சொல்லக்கூடிய பல குணங்களை உடையவளாக இருந்திருக்கா. அது மாத்திரமில்ல, திக்சௌதாபத்த ஜெயித்ர துவஜபட பவனம், அவளுடைய ஒரு பங்கு அங்கங்க இருந்திருக்கிற ஒரு ஒரு பெரிய எல்லா திக்கிலையும் இருக்கக்கூடிய உப்பரிகம் மேல நாட்டப்பட்டிருக்கிற திக்விஜயம் இருந்திருக்க அவர் ஸ்தாபனம் பண்ணதுனால அந்த கொடிகள்னால எல்லா மதத்துமும் எல்லாம் பஞ்சு மாறி பறந்து போய் நல்வழி ஏற்படுவதாக இருந்திருக்கு. அப்பேற்பட்டதாக இருந்திருக்கிற அஸ்மத் குருநாம் பங்கி நம்ம ஆச்சாரியாளுடைய வரிசை இருந்திருக்கு, அந்த ஆச்சாரியுடைய வழி இருக்கு, அது ஹிருத்யா நம்ம மனசுக்கு எப்பவும் இழங்கி ஆச்சாரிய பரம்பரை மேல்பட்டு இருந்திருக்கு என்பதாக இந்த
ஆச்சாரியாளுடைய ஒரு குரு பரம்பரைய தியானம் பண்றார் சுவாமி தேசிகன். ஹிருத்யாக பத்மசிம்ஹாசனரசிகஹ யக்னி வகேஷோர்மி கோஷ க்ஷிப்ர ப்ரத்யக்ஷித ப்ரத்யர்த்தி திருப்தி ஜயதி பஹுகுணா பங்க்திர் அஸ்மத் குருணாம் திக்ஸௌதா பத்த ஜைத்ரத்வஜ பட பவன ஸ்பாதி நிர்தூத தத்த சித்தாந்த ஸ்தோமதூல ஸ்தபக நிவிகமன வ்யக்த சத்வர்த்தனீகா நாதாஸ்லேஷ சநாதநாதே ஸ்ருதிவதூ வைதவ்யக்ஷேதச்சிதம் பிராச்சீனாம் நய பத்ததிம் யதிபதிஹி பிராச்சீக சென்னை சேதே. வியாசோ ஹாசபதீகிருத பரிஹிருத பிராச்சேதசேதச க்ளப்த கேளிசுக சுக தத்தமுத பாதாய எம்பெருமானாருடைய பெருமையை மேலும் மேலும் சொல்ற என்ன அப்படின்னா, நாதாஸ்லேஷ சநாதபானு இந்த குரு பரம்பரையில எம்பெருமானாருக்கு இருக்கிற ஒரு முக்கியத்துவத்தை சொல்லி சொல்றாரு. இங்க ஜெகந்நாதனாக இருந்திருக்கிற நாராயணன், அந்த நாராயணனுக்கும் சிவன் நாராயணனுக்கும் வேதத்தையும் சேர்த்து வைக்கிறாராம். அதாவது வேதத்தை ஒரு பெண்ணா ஆக்குற, இவ பெருமாளை புருஷனா ஆக்குற, வேத பிரதிபாத்தியமாக இருந்திருக்கிற எம்பெருமான் வேதத்தையும் பெருமாளையும் சேர்த்து வைக்கிறதா இது. நாதாஸ்லேஷ சநாதநாது நாதாஸ்லேஷ நாதஸ்த ஜெகநாதஸ்த ஸ்ருதேஷ்ட ஆஸ்லேஷா, இது ரெண்டுத்துக்கும் ஏற்கக்கூடியதாக இருக்கிற ஒரு விஸ்லேஷம், விட்டு பிரியாத ஒரு தன்மையை ஏற்படும். ஏன சநாதநாது, அதனால என்னாச்சு, ஸ்ருதேகே ஜெகதஷ்டம், இந்த வேதமும் சரி ஜெகத்தும் சரி நாதனை உடையவனாக ஆயிடு, ஈஸ்வரனை உடையவனாக ஆக்கிட்டதுனால இத பண்ணது யாரு, எம்பெருமானார் தான். அதே மாதிரி இதுல இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம், நாதாஸ்லேஷத நாதநாது, நாதமுனிகளுடைய பரம்பரை இருந்திருக்கு, அந்த பரம்பரை நாதமுனியனுடைய சம்பந்தத்தினால தன்னுடைய சித்தாந்த, அதாவது எம்பெருமானாருடைய சித்தாந்தம்ன்றது தானதல்ல, இது பிராச்சீனமாக இருந்திருக்க கூடியதாக இருந்திருக்கிறது. பிராச்சீனாம் நய பத்ததி யதிபதி பிராச்சீகே நைசேத்து, எம்பெருமானார் தான் அத்த நன்னா வெளிப்படுத்தினர். நாசமுனிகள் அளவந்தார் இவெல்லாம் சொல்லியிருக்கா விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை, இருந்தாலும் கூட அத நன்னா வியக்தமாக பிரகாசப்படுத்தினவ எம்பெருமானார் தான். இப்படி கணக்கு இந்த வழியை எம்பெருமானார் பண்ணாத போயிட்டேர்னாக்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னு, வியாசோ ஹாசபதீகிருதா பரிஹிருதா பிராச்சேதசேதா க்ளப்தா கேளிசுகா சுகா ததமுத பாதாய போதாயனா. இந்த உத்தரார்த்தம் பித்ராஜ சப்தத்திலையும் வருது. வியாசோ ஹாசபதீகிருதா இப்ப குச்சிதமான ஒரு வார்த்தைகளை சொல்றதுனால குதிருஷ்டிகள்னால என்ன ஆகும்னாக்க, மகாபாரதத்தை பண்ணவர், பிரம்மசூத்திரத்தை பண்ணவர், அப்படி பண்ணவராக இருந்திருக்கிற வியாசர் சிரிப்புக்கு இடமாக ஆக்கிடுவார். ஏன்னா அவருடைய அர்த்தத்தெல்லாம் விபரீதமான அர்த்தத்தை தானே இவா சொல்றா. வியாசோ ஹாசபதி கிருதகம் பரிகிருதா பிராச்சேதசேதசான், பிராச்சேதா வால்மீகி பகவான், அவருடைய மனசு பரிகிருத்தமாக ஆயிடும். அதாவது என்னன்னா அவரே முட்டாள ஆக்கிடுவாளாம். என்ன ராமர சொல்ற, குணைர் விருருச்சே ராமகா, எங்க சொன்னாலும் பகவன் நாராயணோ தேவகா, சாட்சாத் சிவன் நாராயணன் தான் தேவனாக இருந்திருக்கார், அவர் தான் பரபிரம்மமாக இருந்திருக்கார். அந்த பரபிரம்மமாக இருந்திருக்கிற ராமர் குணங்களாலே பிரகாசிக்கிறார் என்பதாக சொல்லி சொல்றார். இப்படி சகுணமாக இருந்திருக்கிற எம்பெருமானை நிர்குணம்னு சொல்லி அவள் பிரம்ம நிர்குணம்னு அவ சொல்றதுனால அந்த பிராச்சேச வால்மீகனுடைய ஹிருதயமே இல்லாத போயிடுவாளாம், வால்மீகியே மூடனா ஆக்கிடுவாளாம். ஆகியல்ல பரிஹிருதா பிராச்சேதசேதா க்ளப்தா கேளி சுகா சுகா. பாகவதத்துல சுகர் சொல்ற, சுகரை வந்து விளையாட்டு கிளியா ஆக்கிடுவாளாம். என்ன அவர் சொல்லச்சே, அவரும் சொல்ற சுகரும் சொல்ற சகுண பிரம்மம்,
எல்லாம் எம்பெருமான் எல்லா குணங்களையும் உடையவராக இருந்திருக்கார், சமஸ்த கல்யாண குணங்களையும் உடையவராக பகவான் இருக்கார்னு விஷ்ணு பாரம்பரியத்தை சொல்ற பாகவதம் முழுக்க. அப்படி இருக்கிற பெருமாளை போய் நிர்குணம்னு சொல்லி சொன்னார்னாக்கா அவர் வெறும் விளையாட்டு கிளியாட்டம் ஆக்கிடுவாராம். பாதாய போதாய நகாமுதா பாதாய போதாய நகாம் போதாயன, அவருடைய விருத்தி போதாயன விருத்திய ஒரு அதனுடைய அடிப்படையில தான் சித்தாந்தமே வந்திருக்கு. அந்த போதாயன விருத்தி மொத்தம் வெறும் வீணுக்காக ஆயிடுமா, முதா போதாய அப்படின்னு சொல்லி சொல்றது ஒரு வியர்த்த ஜானத்துக்காகன்னு ஆயிடுமா. இப்படி எம்பெருமானார் கணக்கு இப்படி அவதாரம் பண்ணாத போயிட்டாருனாக்க இந்த மாதிரி லோகத்துக்கெல்லாம் இப்படிப்பட்ட கஷ்டங்கள்லாம் வரும்னு சொல்லி எம்பெருமானாருடைய பெருமையை பேசி நாம் ஒரு கால் தப்புகச்சு பண்ணிருந்தோமானால் அது தவறாக இருந்தாலும் கூட இப்படி குரு பரம்பரையினுடையவும் எம்பெருமானாருடைய பெருமையை சொல்றதுனால அந்த தவறெல்லாம் போயிடும்னு சொல்லி சுவாமி தேசிகன் இங்கு அருளி செய்கின்றார். இதை சேவிக்க நமக்கு இது எவ்வளவு நாழிவானாலும் சேவிச்சா போராதுன்னு தோன்றது. அப்படி பாஷகருடைய பெருமையை சுவாமியினுடைய திருவாக்கினால கேட்கறதுன்றதுக்கு அதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கணும். சுவாமி தேசிகனுடையும் எம்பெருமானாருடையும் அனுகிரகம் நம் எல்லோருக்கும் இருக்க வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹம்.